வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் க்ரீம் கேக் ஹாட். டிஸ்கிரிப்ஷனில் கேக் சாஃப்டாக வர டிப்ஸ் இருக்குது, பாருங்கள். கை ப்ளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் க்ரீம் கேக் ஹாட். 120 கிராம் அளவுக்கு பிஸ்கட் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம். அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பிஸ்கட்டை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். இதில் 50 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் பால் கலக்கும்போது எசன்ஸ் ஆட் பண்ணி கலக்கலாம், இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்கும் போது பிஸ்கட் கூட அடிச்சிடலாம். சுகர், பேக்கிங் பவுடர், ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சின்னப்பில் அடித்தாச்சு. இதில் இந்த கப்பளவுக்கு கேரட் வந்து துருவிக்கிறோம். நான் சின்ன சைஸ் கேரட் 2 எடுத்திருந்தேன். நீங்கள் ஒரு 100 கிராம் கேரட் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேரட் கேக். 100 ml அளவு காய்ச்சின பால், ஜில்லுன்னு இருந்தாலும் இது ரொம்ப நல்லது தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 100 ml பாலையும் விட்டுட்டோம். இந்த மாதிரி திக்காக இருக்குது பேட்டர், இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இதை எடுக்கிறேன்னா, இது லிட்டும் ஏர்டைட்டாக இருக்கும், அதே சமயத்தில் பாத்திரமும் நல்லா திக்காக இருக்கும் ஹீட் பரவுறதுக்கு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃபயரில் வச்சு. இந்த பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், பாருங்கள். கீழே போட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து லேட்டாக விழுகும், ஏன்னா நம்ம கேரட் சேர்த்துருக்கோம். ரொம்ப லிக்யூடாக இது பண்ணோம்னா கேரட் கீழே போய் செட் ஆயிரும், ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்காது. இப்போ எந்த டின்ல நீங்கள் கேக் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, சன்ஃப்ளவர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரி வாசனை இருக்க ஆயில் பயன்படுத்தக்கூடாது, சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மைதா மாவு இதில் ஆட் பண்ணி சுற்றி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் தடவி விடாமல் சுற்றி சுற்றி விட்டு இந்த மாவை எல்லா இடத்துலையும் பரவாயில்ல ஈவனாக செட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். மாவு 1/2 லிருந்து 1/4 பாகம் தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கிட்டீங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் போயிடும். நான் இதில் நட்ஸ் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா முந்திரி பாதாம் உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை பொடியாக கட் பண்ணியோ லேஸாக இடித்தோ தூவி விட்டுக்கலாம். நான்ச்சி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கேக் பேட்டர் ஊற்றுனதை வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்லோ ஃபயரில் 20-25 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். 45 நிமிஷம் ஆச்சு நம்ம இந்த கேக் பேட்டரை வச்சு. இப்போ குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. நல்லாவே வெந்திருக்கு, இப்போ இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஒரு 5-10 நிமிஷம் வரையும் வைக்கலாம். ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு கொட்டினோடனே கேக் நமக்கு வந்துருச்சு, சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கேரட் கேக்கு வித் மேரி பிஸ்கட். இதை வந்து நீங்கள் பிளெயினாகவும் சர்வ் பண்ணலாம், சின்ன குழந்தைகளுக்கு க்ரீம் வச்சு கொடுக்குறதுனாலும் செய்யலாம். க்ரீம் செய்கிறதுக்காக 1 25 கிராம் அளவுக்கு சுகரை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதிலிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் க்ரீம் இது கடையில் வாங்கினதில்லை, வீட்டில் பாலாடத்தில் எடுத்தது. பால் ஆரமும் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு க்ரீம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். வேறு பிளெண்டர்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணலை, வெறும் ஸ்பூனை வச்சு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சின்ன சைஸ் பாலித்தீன் கவர், ஃப்ரெஷ்ஷான கவர் எடுத்திருக்கேன். அதில் இந்த க்ரீமை சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பாலித்தீன் கவரில் இந்த க்ரீமை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்பூனால் எடுத்து வச்சுக்கலாம். க்ரீமை எல்லாம் ஒரு சைடாக தள்ளி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு கோன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கோனில் கொஞ்சமாக ஒரு டிப்பை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓரளவு அன்னைவன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்க்காலையோ ஒரு பேரட் நைஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதாலேயோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் ரொம்ப மெல்ட் ஆயிரும். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் செட் பண்ணி வைக்கலாம். சூடான கேக்கில் இந்த க்ரீம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு. சூடான கேக் மேலே க்ரீம் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேக் என்றைக்குமே சூடாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அது க்ரீமோட க்ரீம் கேக்கை ஜில்லுன்னு சாப்பிட்ருப்பீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இது மாதிரி தொடர்ச்சியாக வித்தியாசமான வீடியோக்களை பார்க்க கை ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.